Hi friends, welcome to Sowmi HomeMaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை எல்லாம் வந்து ஸ்கூல்ல சேர்த்திருப்போம். சோ நாங்க வந்து சேர்த்திருக்கோம் ஃப்ரீ கேஜில. அதுக்காக வந்து ஒரு சில ஸ்கூல் நீட்ஸ் வந்து தேவைப்பட்டது. சோ அது வாங்குறதுக்காக வந்து கடைக்கு போயிருந்தோம். அங்க போய் நாங்க என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேங்க. அது மட்டும் இல்லாம ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா நாங்க டின்னருக்கு வந்து ஒரு சைட் டிஷ் சூப்பரான வந்து பொட்டேட்டோ போட்ட ஒரு சைட் டிஷ் ரெசிபி வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டும் வந்து என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கூலுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு வாங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து போட்டு சாப்பிட்றக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்து ரெண்டு டவல் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸும். இதை கீழே போட்டு மேலே டிஃபன் பாக்ஸ் வச்சு வந்து சாப்பிடுவாங்க, அதுக்காக வந்து இந்த டவல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்கில் ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து வாட்டர் பாட்டில். அவங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலுங்க. ஸோ 12:30 வரைக்கும் தான், அதுக்காக வந்து சின்ன மாதிரி சின்னதாக வாட்டர் பாட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போவாங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஸ்நாக்ஸ்க்காக வந்து சின்னதாக வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி சாலட்டு, சாண்ட்விச் அந்த மாதிரி கொடுத்துட்றதுக்காக வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து டிஃபன் பாக்ஸும், அதில் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோரா பிஜி போட்ட மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுதான் மெயின் சொல்லி அவன் எடுத்துட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வந்து ஸ்பூனு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லீக்காக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மில்டன் வந்து சின்னதாக வந்து ஒரு ஜூஸ் பாக்ஸும், புக்குக்கு வந்து கவரு, இந்த மாதிரி லேமினேஷன் சீட் தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ லேமினேஷன் கவரும் அதுக்கு மேலே ஒட்டுறக்கு வந்து மாதிரி லேபிள் மட்டும் வாங்கியிருக்காங்க. மற்றபடி புக்ஸு, பேகு அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கேஜிக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இது மட்டும்தான் வந்து தேவைப்பட்டதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புக்குக்கு வந்து அட்டை போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேமினேஷன் சீட் வந்து நம்ம போட்டுக்கலாம். லேமினேஷன் சீட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து டேப் ஒட்டினீங்க அப்படின்னா அந்த டேப் வந்து குழந்தைங்க வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேப்லேயே வந்து கை விட்டு இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டேப் பிரிஞ்சிச்சுன்னா கவர் ஃபுல்லாக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்லர் வந்து 4 சைடு அடிச்சுக்கிறேங்க. ஸ்டாப்லர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் வந்து சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப்லர் வந்து கையில் படாமல் இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் 4 சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து செல்லோ டேப்பை கட் பண்ணி இந்த ஸ்டாப்லர் மேலே வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தை கையில் படாமல் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கவரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் 4 சைடு வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து டேப்பை கட் பண்ணி அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல சேஃப்டியும் கூட. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சேங்க. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிள் அண்டு சூப்பராக வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கவர் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஸோ ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒர 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 2 ஏலக்காய் வந்து சேர்த்திக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கெட்டியான தயிர் வந்து சேர்த்திக்கலாங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்திக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி அப்படிங்கிறனால சர்க்கரை சேர்த்துறோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து இதில் நல்லா தாராளமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சோப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இதுவே காரம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூனாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் வந்து கரைஞ்சிராமல் அதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்குவோம். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு மேலே.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட வந்து எந்தளவுக்கு நமக்கு கிரேவி வந்து தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எந்தளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் வேக வைக்காமல் உருளைக்கிழங்கு சும்மா தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம குக்கர்லேயே வைக்கும்போது உங்களுக்கு வெந்துக்கும். இப்போ இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மல்லித்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போவே வந்து நமக்கு காரம் உப்பு எல்லாமே இருக்குதான்னு இந்த ஸ்டேஜை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டிரும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடியெல்லாம் வந்து கொத்தமல்லியில் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ நமக்கு குக்கர் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே சூப்பராக வந்து மணமணக்கிற குருமா வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் மாதிரி தாங்க, அதை நம்ம சர்க்கரை எல்லாமே வந்து சேர்த்திருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஸ்க்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சௌமி ஹோம் மேக்கர் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.